டார்ச் டெஸ்ட். அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த டெஸ்ட்டை பற்றி. பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஸ்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ் இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா இன்ஃபெக்ஷன்ஸ் எத்தனை சஸ்பெக்ட் பண்ணுறோம், ரொம்ப நாள் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, நம்மளுக்கு ஏன் மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னு தெரியல, காரணம் பார்க்குறவங்களுக்கு டார்ச் டெஸ்ட்னு சொல்லுவோம். டார்ச்னா என்ன? இட்ஸ் அ வைரல் பேனல் டெஸ்ட். TORCH அப்படின்னா அது ஒரு ஒரு வைரஸ்க்கான நேம். டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், ஓனா அதர்ஸ், ஆர்னா ருபெல்லா, சீனா சைட்டோமெகலோ, அண்ட் ஹெச்னா ஹெர்பீஸ். ஸோ இது எல்லாமே வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். ஒன்று வந்து IGM, இன்னொரு என்ன IGG அப்படின்னு இருக்கும். ஸோ IGM IGGனா என்ன? தே ஆர் ஆன்டிபாடிஸ். ஸோ இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆன்டிபாடிஸ்னா என்னென்னு. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே வந்துருதுன்னா நம்ம பாடி வந்து அகேன்ஸ்ட் தட் இன்ஃபெக்ஷன் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். IGM அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் ரீசெண்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம், விதின் சே ஒரு 6 weeks. IGG அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் க்ரானிக், அதாவது உங்களுக்கு எப்போவும் வந்திருக்கு லைஃப்ல, பட் உங்கள் பாடி ஹஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் த இன்ஃபெக்ஷன். ஸோ ரொட்டீனாக நீங்கள் அந்த டெஸ்ட் பண்ணும்போது IGG அதிகமாக இருந்தது, பாசிட்டிவாக இருக்குன்னா பயப்படவே வேண்டாம். தட் மீன்ஸ் யூ ஹேட் தி இன்ஃபெக்ஷன் ஏர்லியர், எப்போ ஒரு முறை வந்திருக்கு, உங்கள் பாடி ஹேஸ் ரியாக்டட் டுவர்ட்ஸ் த இன்ஃபெக்ஷன். ஸோ அதனால ப்ராப்ளமே இல்லை. இதுவே IGM அப்படி வந்ததுன்னா, IGMனா தட் மீன்ஸ் அன் அக்யூட் இன்ஃபெக்ஷன். அக்யூட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா சப்போஸ் இஃப் அட் ஆல் யூ ஆர் ப்ரெக்னென்ட், தென் வி நீட் டு டெஸ்ட் த பேபி. அப்படி நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன சிம்டம்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ IGMஆ இருந்தாலும் சரி, IGGஆ இருந்தாலும் சரி, டு நாட் வரி. ஜீனா பயப்படவே வேண்டாம், பேபி இஸ் நாட் கோயிங் டு கெட் அஃபெக்டட், யூ ஆர் ஆல்ரெடி இம்யூன் டு தட் வைரஸ். IGM அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அது சரியாயிடும்.